ஹலோ வியூஸ் வெல்கம் பேக் டு மூவி லேப் சேனல். இன்றைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற படம் என்னென்னா நெட்ஃப்ளிக்ஸில் 2019 ரிலீஸ் ஆன படம் தான் எர்த் குவேக் பேர்ட். இந்த படம் சைக்கலாஜிக்கல் த்ரில்லர், படம் வேறு லெவலில் இருக்கும். இந்த படத்தோட ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான் இது. அதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே கூட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இது வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ, ஃபுல்லாக ஸ்பாயிலர்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணுறதா இருந்தால் இப்போவே இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இல்லை எனக்கு ஃபுல் கதை வேணும்னு சொல்லிட்டு பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஓப்பனிங் சீனை ஒரு டோக்கியோ மெட்ரோவை காட்டுவாங்க. அது வந்து எந்த காலகட்டத்தில் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1989 நடக்கும். நம்ம ஹீரோயின் ஆலிசா விக்கெண்டர் லூசி ஃப்ளைன்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டரில் நடிச்சிருப்பாங்க. இவங்க வந்து ஆஃபீஸ்க்கு வந்துட்டு இருப்பாங்க. ஆஃபீஸ்க்கு வந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அவங்க பக்கத்தில் இருக்க கொலீக் வந்து கேட்பாங்க, நியூஸ் பார்க்கலையா நீங்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. என்னாச்சுன்னு கேட்கும்போது உன்னோட ஃப்ரெண்டு லில்லி பிரிட்ஜ் வந்து காணாம போயிட்டா, அதுவே இல்லாமல் போலீஸ்க்கு வந்து ஒரு பாடி வந்து பிரிட்ஜு கீழே ஒன்று கிடச்சிருக்கு, அது வந்து லில்லியாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு சந்தேகப்படுறாங்க. ஸோ நீ இன்னும் நியூஸ் பார்க்கலையான்றாங்க. இல்லை நான் பார்க்கல, இல்லை நீ தானே கடைசியாக அவகிட்ட பேசியிருக்க, ஸோ உனக்கு தெரியலையா அவன் எங்கே போகிறான்னு சொல்லிட்டு கேட்கும்போது கரெக்டாக இந்த கான்வர்சேஷன் நடக்கும்போதே பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து தேடி வருவாங்க. அதாவது இவன் ஆஃபீஸ்க்குள்ளேயே வந்துடுவாங்க. இவளை வந்து இன்ட்ரகேஷனுக்கு ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போவாங்க, அதாவது போலீஸ் இடத்துக்கு கூப்பிட்டு போவாங்க. அங்கே கூப்பிட்டு போனதுக்கப்புறம் இன்ட்ரகேஷன் ஸ்டார்ட் ஆகும். அங்கே என்ன போலீஸ் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க பார்த்தீங்கன்னா, கடைசியில் நீ தான் லில்லி பிரிட்ஜை பார்த்துருக்க, அதுக்கப்புறமா இல்லாமல் நீ ஓவர அந்த பொண்ணு வீட்டை விட்டு வெளில போனதுக்கப்புறமா பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போயிருக்க, பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு ஏன் போனேன்னு கேட்பாங்க. இவன் சொல்லுவா, இல்லை என்னோட ரெயின் கோட் வந்து அவன் எடுத்துகிட்டு போயிட்டா, அதுக்கு வாகனத்துக்கு தான் நான் வந்து போனேன்னு சொல்லிட்டு சொல்லுவாள். சரி ஓகே, உனக்கு பாய் ஃப்ரெண்ட் யாராவது இருக்காங்களான்னு கேட்பா. இவன் சொல்லுவா இல்லைன்னு சொல்லுவாள். இல்லைன்னு சொல்லி முடிச்சதுக்கப்புறமா சீன் கட் ஆகும். பேரலாக வந்து ஃப்ளாஷ்பேக் ஸ்டார்ட் ஆகும். இவன் ஃபஸ்ட்டு டகேன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோகிராஃபில் ரோட்டில் மீட் பண்ணுவாள். அவர் வந்து என்ன வேலை பண்ணுவார் பார்த்தீங்கன்னா, இந்த ரோட்டில் இருக்கிற எல்லாத்தையும் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அந்த மாதிரி இருக்கிற ஆள். இவங்க மீட்டிங் வந்து கொஞ்ச நாள் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் ஆகும். அதுக்கப்புறமா வந்து இந்த பொண்ணை வந்து டகே வந்து அவனோட வீட்டுக்கு கூப்பிட்டு போவான். வீட்டுக்கு போனோடனே அவளுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிடும் லூசிக்கு. அவன் எடுத்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்து இவனுக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு லைட்டாக லவ் வந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஒரு சீன்ஸ் வந்து காட்டிடுவாங்க. அப்புறமா வந்து சீனை கட் பண்ணிடுவாங்க. இந்த சீன் முடிச்சதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, லூசி வந்து ஒரு மியூசிக் கிளாஸ்க்கு போயிட்டுருப்பா. அதாவது டோக்கியோவில் ஒரு மியூசிக் கிளாஸ் போயிட்டுருப்பா. அங்கே வந்து அவளுக்கு ஒரு வெல்விஷராக வந்து அந்த மியூசிக் கிளாஸோட ஹெட்டு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க வந்து அன்றைக்கி வந்து அவளோட பர்த்டேன்றதால அவளுக்கு வந்து ஒரு ட்ரீ ஒன்று வந்து கிஃப்ட் பண்ணுவாங்க. இந்த ட்ரீ கிஃப்ட் பண்ணனா அவளுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும். ஸோ தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு ஈவினிங் வந்து என்ன பண்ணுவாள் பார்த்தீங்கன்னா, ஒரு பாருக்கு போவாள். அந்த பாரில் வந்து அவரோட ஃப்ரெண்டு பாப்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு அந்த மியூசிக் பார்ட்டியை வந்து கண்டக்ட் பண்ணிருக்கிறாரு. அப்போது பாப் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து லில்லியை வந்து இவகிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணிவிடுவா. அதாவது நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிவிடுவாங்க. ஹீரோயினுக்கு ஸ்டார்டிங் லில்லியை பார்த்தா கொஞ்சம் பிடிக்காது, ஏன்னா இவரே லொடலுடன் பேசுகிறாளேன்னு சொல்லிட்டு இவளுக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காது. ஸோ அப்புறமா இவங்க வந்து ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அடுத்த சீன் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, லூசி வந்து அந்த மியூசிக் கிளாஸ்க்கு வருவாள். மியூசிக் கிளாஸ்க்கு வந்ததுக்கப்புறமா அந்த மென்டார் சொன்ன பார்த்தீங்களா, இவளுக்கு அவள் வந்து ஒரு ட்ரெஸ் ஒன்று போட்டு விடுவாள். இந்த என்ன ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா, அந்த ஜாப்பனீஸ் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் வந்து இவளுக்கு வந்து போட்டு விடுவாள். இவளுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும். ஸோ வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபிட் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது இந்த மியூசிக் கிளாஸில் இன்னொருத்தவங்க இருப்பாங்க. அவங்களோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யமட்டோ சான். அவங்க வரத்துக்காக இவங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. கரெக்டாக வந்து பெல் அடிச்சதுக்கப்புறமா யமட்டோ சான் தான் வரான்னு சொல்லிட்டு லூசி வந்து அவங்க போய் கீழே போய் பார்க்கறதுக்கு போவா. அப்படி பார்க்கும்போது அவங்க பாதி தூரம் ஸ்டெப்ஸில் ஏறி வருவாங்க பாருங்க. அப்படி என்ன அந்த சீனில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அவங்க லூசி வரதை பார்த்துட்டு கொஞ்சம் ஜர்க் ஆகிட்டு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, கால் ஸ்லிப் ஆகி படிக்கட்டில் கீழே வந்துடுவாங்க. கீழே வந்த உடனே ஸ்பாட் டெட் ஆகிடுவாங்க. ஸ்பாட் டெட்னா எப்படி பார்த்தீங்கன்னா, தலை பின்னாடி அடிபட்டுடும். ஸோ அவங்க வந்து இமீடியட்டாக இறந்துடுறாங்க. இது இவங்க அந்த டீச்சருக்கும் செம்ம ஷாக்கு, அஸ் வெல் அஸ் லூசிக்கும் வந்து செம்ம ஷாக்கு. நெக்ஸ்ட்டு வந்து லூசி ரொம்ப சோகமாக இருப்பாள். அதுக்கப்புறமா அவங்க டகேயோட வீட்டுக்கு வந்து போவாள். டகே வீட்டுக்கு போனதுக்கப்புறமா இந்த மாதிரி சொல்லுவாள், எனக்கு ஒரு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எங்கே போனாலும் வந்து இந்த டெத்து வந்து என்னை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது. டகே கொண்டுமே புரியாது, என்ன இவள் டெத்து வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்கிறாளே, அது எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு கடைசியில் வந்து இவளை வந்து டகே வந்து கன்வின்ஸ் பண்ணுவான். கன்வின்ஸ்னால் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பேரும் வந்து செக்ஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா நார்மலாகிடுவா லூசி. அடுத்த சீன் மறுபடியும் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வருது. போலீஸ் வந்து கேட்பாங்க, உனக்கு டகேனா யார் தெரியுமான்னு. முதல்ல அவள் என்ன சொன்னால், நீ வந்து பாய் ஃப்ரெண்டே இல்லைன்னு சொல்லியிருப்பா, இப்போ வந்து டகேனா யாருன்னு தெரியுமான்னு கேட்டதுக்கப்புறமா தெரியும்னு சொல்லுவாள், என்னோட பாய் ஃப்ரெண்டு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா என்ன ஆகுனா, காட்டுக்குள்ளே ட்ரெக்கிங் போவாங்க. காட்டுக்குள்ளே யார் ட்ரெக்கிங் போகிறாங்க பார்த்தீங்கன்னா,
அப்படின்னா பாபு, அதுக்கப்புறமா லூசி, அதுக்கப்புறமா லிலி, இவங்க மூணு பேர் ட்ரெக்கிங் போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, லூசி வந்து ஒரு இடத்துல வந்து கீழே ஸ்லிப்பாக விழுந்துருவா. அப்போ வந்து லில்லி வந்து இவளுக்கு வந்து நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன் உனக்கு சரி பண்ணுறேன்னு சொல்லுவா. அவள் சொல்லுவாள் சும்மா டாக்டர் மாதிரி நடிக்காத நீன்வா, உன்னா டாக்டரா உனக்கு எப்படி தெரியும்னு கேட்பா. அதுக்கு லில்லி சொல்லுவா இல்லை நான் அமெரிக்காவில் வந்து சென்ட் ஜார்ஜ் ஹாஸ்பிட்டலில் வந்து நர்ஸாக வந்து 5 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் தெரியும். அப்போ வந்து லூசி கொஞ்சம் ஷாக் ஆகும், என்னடா இவ சென்ட் ஜார்ஜ் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணியிருக்கல, நம்ம இவளை யாருன்னு நினச்சினா ஒரு பாரில் வந்து ஒர்க் பண்ணுற ஒரு பொண்ணாக தானே நினச்சோம், பட் இவளுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு லைட்டாக ஷாக் ஆவாங்க. அதுக்கப்புறமா இவங்க வந்து அந்த மலை மேலே இருக்க ஒரு ஸ்பாக்கு ஒன்று போவாங்க. ஸ்பாவில் குளிச்சுட்டு இருக்கும்போது லில்லி வந்து கேட்பா, நீ வந்து டகேவை எனக்கு கொஞ்சம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறியான்னு சொல்லிட்டு கேட்பா. லூசிக்கு ஒரு டவுட், எதுக்கு இவ கேட்குறா, சரி நார்மலாக தான் கேட்குறா, அதுக்கு ஒரு ரீசன் சொல்லுவா, எனக்கு ஃபோட்டோகிராஃபர்னா கொஞ்சம் பிடிக்கும் அதனால் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்றியான்னு கேட்பா. சரி கடைசியில் மறுக்க முடியாது, ஏன்னா இவ்வளோ பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லையா. ஸோ வந்து ஸோ கடைசியில் இவ வந்து லில்லிக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருவா. லில்லி கேட்ட மாதிரி லூசி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறமா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் அவங்க வீட்டுக்கு கிளம்பிடுவாங்க. டகே வந்து அங்கே இருக்கிற ஒரு லோக்கல் ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பான். அவனை வந்து லில்லி வந்து எடுத்துகிட்டு, லில்லியோ லூசியோ வந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்புனதுக்கப்புறமா டகே வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிடுவான். இதுக்கப்புறமா லூசிக்கு வந்து ஒரு லைட்டாக ஒரு டவுட் ஒன்று ஆரம்பிக்குது, இவன் உண்மையாகவே நல்லவனா இல்லாட்டி கெட்டவனான்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, லூசி வந்து டகேவோட வீட்டுக்கு போய் வீட்டு பூட்டை உடச்சதுக்கு உள்ளே போவாள். உள்ளே போய் பார்த்ததுக்கப்புறமா அவள் வந்து நிறைய ஃபைல்ஸ் ஒன்று வச்சுருப்பான். அந்த ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்ததுக்கப்புறமா என்னாகன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லூசியை வந்து என்ன எப்படி எப்படிலாம் இவன் ஃபோட்டோ எடுத்தானோ அதே மாதிரி இன்னொன்று பொண்ணையும் வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுருப்பான். அந்த ஃபைல்ஸ் யாருன்னு சொல்லி பார்க்கறதுக்குள்ளே டகே திருப்பி வீட்டுக்கு வந்துடுவான். டகே வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா, நீ பண்ணுறது ரொம்ப தப்பு, நீ இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கக்கூடாது, எப்படி என்ன தான் இருந்தாலும் என் பர்மிஷன் இல்லாமல் நீ இதெல்லாம் வந்து பார்க்கக்கூடாது, அது என்னோடய ப்ரைவேட்டு. அப்புறமா அந்த பொண்ணு கேட்பா, யார் இவன் இந்த ஃபைலில் இருக்க ஃபோட்டோஸில் இருக்க பொண்ணுன்னு கேட்கும்போது டகே சொல்லுவாள், உனக்கு முன்னாடி வந்து என்னோடய லவ்வர், அவளை தான் நான் ஃபஸ்ட்டு லவ் பண்ணேன். அதுக்கப்புறமா கேட்டுட்டு வருவா, நீ வெர்ஜினிட்டி எப்படி லூஸ் பண்ண, நான் வெர்ஜினிட்டி எங்கே லூஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரோட ஃப்ளாஷ்பேக்ஸ் கொஞ்சம் போயிட்டுருக்கோம். அப்போ வந்து டகே சொல்லுவான், இல்லை நான் அந்த பொண்ணை வந்து டெய்லி தான் நினைக்கிறேன், பட் இப்போ அவகிட்ட இல்லை, அவள் வந்து ஓடி போயிட்டா, ஸோ அதனால் இப்போ ஃபுல்லாகவே என்னோடய ஹார்ட் ஃபுல்லாக நீ தான் இருக்கிற, ஸோ கவலைப்படாதன்னு சொல்லி சொல்லுவாள். அடுத்த சீன் கட் பண்ணால் மறுபடியும் இவங்க மூணு பேர் வந்து ஒரு ட்ரிப்புக்கு போவாங்க ஒரு ஐலாண்டுக்கு. யார் மூணு பேர்னு பார்த்தீங்கன்னா, டகே, லூசி, அதுக்கப்புறமா லில்லி, இவங்க மூணு பேர் போயிட்டுருக்கும்போது ஒரு மலை மேலே ஒரு இடத்துல வந்து ஹைக் பண்ணி போயிட்டுருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இவளுக்கு வந்து கொஞ்சம் இதாகும், உடம்பு செட்டில்லாத மாதிரி ஆகிடும். பார்த்தா டெம்பரேச்சர் ஜாஸ்தி ஆகிடும். டெம்பரேச்சர் ஜாஸ்தி ஆனதுக்கப்புறமா இவங்க சொல்லுவாங்க, நீ இங்கேயே படுத்துக்கோ, நான் வந்து போய் என்ன மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் எதனா இருக்கான்னு பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு இவன் வந்து படுத்துருவா, அந்த மலை மேலேயே வந்து படுத்துருவா. அந்த டைமில் இவன் மலை மேலே படுக்கும்போது இவளுக்கு என்னென்னலாம் தோணுதுன்னு பார்த்தீங்கன்னா, தப்பு தப்பான கனவெல்லாம் வரும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது லில்லியும் டகேவும் வந்து ரெண்டு பேர் கிஸ் பண்ணுற மாதிரி, இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற அஃபேர் மாதிரி வந்து ஒரு டவுட் ஒன்று ஸ்டார்ட் ஆகும். அதாவது ஃபுல்லாகவே இவளோட கற்பனையால் ஸ்டார்ட் ஆகும். அப்படி இவன் இந்த மாதிரி தப்பு தப்பாக நினச்சிட்டு இருக்கும்போது இவன் டக்குன்னு எழுந்து பார்ப்பா. எழுந்து பார்த்ததுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் இருக்க மாட்டாங்க, ஆனால் இவங்க வந்து இவங்ககிட்ட சொல்லிட்டு தான் போயிருப்பாங்க, நோட் ஒன்று வச்சுட்டு போயிருப்பாங்க இவன் தலைக்கீழ, இந்த மாதிரி நீ எழுந்தால் நான் வந்து வந்துடுறோம், நான் வந்து ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ் வந்து தேட போகிறேன், வந்துடுறேன்னு சொல்லுவாள். பட் இது அவளுக்கு ஞாபகம் இல்லாமல் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இவளுக்கு வந்து கோவம் வந்துடும், என்னை கைட்டி விட்டுட்டு நீங்கள் ரெண்டு பேர் வந்து ஒன்றா இருக்கிறீங்களான்னு சொல்லிட்டு இவ இது வந்து ஃபாஸ்ட்டாக வந்து ஊருக்குள்ளெல்லாம் போய் 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 தேடிட்டு இருப்பா. இவங்க ரெண்டு பேர் இருக்காங்களாம் பார்த்தா கடைசியில் வந்து கரெக்டாக இவங்க ரெண்டு பேரும் பார்த்துருவா. பார்த்துட்டு ரொம்ப கத்திடுவா, என்ன உங்களுக்குள்ளே என்ன நடக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கோவமாக கத்திட்டு போயிடுவா. அதுக்கப்புறம் டகே வந்து லூசியை வந்து ஒரு ஓரமாக கூப்பிட்டு போயிட்டு, நான் என்றைக்குமே உனக்கு தான், ஸோ நீ எதுவும் கவலைப்படாத, நான் அது எந்த ஒரு அஃபேர்லாம் எதுவும் இல்லை, நீ தப்பாக நினைக்காத, நீ ஏதோ டிப்ரெஸ்டாக வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடியே ஒரு சீனில் வந்து என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, லூசியோ லில்லியோ ஒரு வீட்டில் வந்து படுத்துட்ருப்பாங்க, அதாவது தூங்கிட்டு இருக்கும்போது எர்த்குவேக் ஒன்று வரும். எர்த்குவேக் வந்ததுக்கப்புறமா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, எர்த்குவேக் வந்துட்டு ஒரு 15 seconds நின்றுடும். அதுக்கப்புறமா காலையில் வந்து லூசியோ லில்லியோ பேசுவாங்க, பேசும்போது நல்லா தூங்கினேன் பட் வந்து அந்த எர்த்குவேக் தான் என்னை வந்து எழுப்பி விட்டுச்சுன்னு சொல்லிட்டு லூசி சொல்லுவாள். அதுக்கு லில்லி சொல்லுவாள், எர்த்குவேக் எப்போ வந்ததுன்னு கேட்பாள். அதாவது இந்த எர்த்குவேக் வரும்போது இவங்க ரெண்டு பேர் பேசுவாங்க, ஆனால் லில்லி வந்து லூசிக்கிட்ட கேட்கும்போது இவளுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஸ் ஆகிடும். ஐயோ என்னது இது, நம்ம நைட்டு தானே பேசினா, ஒருவேளை இவளுக்கு எதனா ஒரு பிரச்சனை இருக்கான்னு நினச்சிட்ருப்பா. பட் பிரச்சனை வந்து லில்லிக்கு இல்லைங்க, லூசிக்கு தான் பிரச்சனை. அதாவது இவள் இல்லாததை வந்து நிறைய கற்பனை பண்ணிக்கிட்டு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடுவாள். ஸோ அதுதான் அவளோட பிரச்சனை, அது எதுக்காக இவளுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு ஒரு பின்னாடி லேட்டர் வந்து ஸ்டோரியில் ஒன்று சொல்லுவாங்க, அதையும் இந்தான்னு பார்த்துடலாம். நம்ம இந்த ட்ரிப்பு முடிச்சதுக்கப்புறமா இவங்க மூணு பேர் வராங்க, ரயில்வே ஸ்டேஷனுக்கு வராங்க. ரயில்வே ஸ்டேஷனில் வந்து எல்லோரும் பாய் சொல்லிட்டு கிளம்புறாங்க. பாய் சொல்லிட்டு கிளம்பும்போது லில்லி வந்து ஆப்போசிட் பிளாட்ஃபார்முக்கு போயிடுறா. அப்போது ஒரு ட்ரெயின் பாஸ் ஆகும், அப்போ லில்லி நின்றுட்டுருப்பா. அப்போ ட்ரெயின் பாஸ் ஆகும்
முடிஞ்சதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா லில்லி வந்து இருக்க மாட்டான். லூசிக்கு வந்து ஐயோ எங்கே போகிறான்னு சொல்லிட்டு தேடி வரும்போது பார்த்தீங்கன்னா மறுபடியும் இவளோட இல்லுசினேஷன் என்ன நினச்சிட்டுப்பா பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்குற மாதிரி ஒரு சீன் ஒன்று நினைப்பாவை நினைக்கிறது பார்த்தீங்கன்னா இவள் உண்மை நினச்சிக்கிட்டு இவள் அவள் வந்து கோவப்பட்டு வீட்டுக்கு போயிடுவாள். இந்த சீன் முடிச்சதுக்கப்புறமா இவள் ரொம்ப கோவம் ஆயிடுறா இல்லைங்களா. அடுத்த சீனே வந்து போலீஸ் ஸ்டேஷன் சீன் வந்து போலீஸ் ஸ்டேஷன் சீனில் ஃபஸ்ட்டு வார்த்தையை வேணால் சொல்லுவேன்னா நான் தான் லில்லியை கொண்டேன்வா. என்னது நீ தான் லில்லியை கொண்டியா, இதை தானே நான் முதலே கேட்டேன், இது நீ முதலே சொல்லியிருக்கலாம் இல்லைன்னு. இல்லை எனக்கு வந்து அவன் மேலே அவ்வளோ கோவம் இருந்தது, எதுக்குன்னா அவங்க ரெண்டு பேருக்குள்ள அஃபேர் இருந்தது, நான் தான் லில்லியை வந்து கொண்டேன்னு சொல்லிட்டு. அடுத்த சீன் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா லூசி வந்து அவள் வீட்டில் இருப்பாள். அப்போ வந்து நட்டஷ்கோ அதாவது ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லைங்களா சீன் ஸ்டார், இந்த கதை ஸ்டார்ட் ஆகும்போது ஆஃபீஸில் இருக்க கோழிக அவள் வருவாள். அவள் வந்து கேட்பா என்ன உனக்கு அறியோ ஆல் ரைட்டுன்னு கேட்பாள். இவள் வந்து நான் நல்லா தான் இருக்கேன், இல்லை நீ சொல்லு லில்லிக்கும் உன் பாய் ஃப்ரெண்டுக்கும் ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு கேட்பாள். இவள் வந்து கோவமாக வந்து இல்லைன்னு சொல்லி திரும்ப பாருங்க. அப்போ வந்து அந்த நட்டஷ்கோ வந்து இருக்க மாட்டாள். அப்போ தான் நினைப்பா ஓ இதெல்லாம் நம்மளோட இமேஜினேஷனாக நம்ம இல்லாததை தான் நம்ம வந்து நினச்சிட்டு இருக்கோமா, ஒருவேளை உண்மையாகவே வந்து நீ ஒரு ரெண்டு பேருக்கு அஃபேர் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கிற டைமில் அவர் ரியலைஸ் பண்ணுறதுக்குள்ளே வந்து ஒரு பெல் காலிங் பெல் ஒன்று அடிக்கும். அந்த காலிங் பெல் அடித்ததுக்கப்புறமா எங் யார் வர பார்த்தீங்கன்னா லில்லி வருவா. அவள் அப்போ என்ன கேட்பா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் என்ன வெளில விட்றியா நான் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணுன்னுவா. ஆனால் இவன் வந்து ஒத்துக்கவே மாட்டாள். நீ யாரடி என்னோட வீட்டுக்கு வருதுன்னு சொல்லிட்டு வெளில போகணுவா. ரொம்ப ரொம்ப அழுவா. அப்போ தான் சொல்லுவாள் நான் வந்து டெகே மேலே எனக்கு ரொம்ப லவ் வந்துடுச்சு, எனக்கே தெரில இது எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது என்னான்னு கொஞ்சம் கேளு, அப்போ தான் வந்து நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்னு சொல்லி சொல்லுவாள். இவன் வந்து இல்லை நீ வெளில போகணுன்னு சொல்லிட்டு தள்ளி விட்டு கதவு சாத்திடுவாள். அதுக்கப்புறமா போனதுக்கப்புறமா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இவன் பின்னாடியே போவாள். அதாவது முதலேயே அந்த போலீஸ் கிட்டே சொன்ன விஷயம் தான் இவன் வந்து செய்வாள். அதாவது பின்னாடியே போயிட்டு இவன் தேடுவாள் எங்கே இருக்கிறான் எங்கே இருக்கான்னு. ஒரு ஸ்ட்ரீட் கார்னரில் வந்து லில்லி வந்து போயிட்டுருப்பாள். இவன் பின்னாடியே போகும்போது ரைட்டில் திரும்பினவுன்னா பார்த்தா டக்குன்னு வந்து இருக்க மாட்டான். ஆனால் போலீஸ் கிட்ட அவன் என்ன சொல்லுவான்னு பார்த்தீங்கன்னா நான் அவளை பார்த்தேன்னு சொல்லுவாள், போய் கோர்ட் வாங்கன்னு சொல்லுவாள். பட் வந்து இங்கே என்ன உண்மையாக நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவள் உண்மையாகவே இல்லை. ஸோ இது அவரோட இல்லுசினேஷனாக இமேஜினேஷனாக இப்போ வந்து நம்மளுக்கு வந்து கன்ஃபியூஸில் விட்டுருப்பாரு டேரக்டர். இதுக்கு அடுத்த சீன் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து லூசி கிட்ட சொல்லுவாங்க அந்த பாடி வந்து கிடச்சது வந்து எது யாருது தெரியுமா, அது லில்லிது இல்லை வேற ஏதோ ஒரு பொண்ணுது. ஸோ நீ வந்து இவ்வளோதான் நீ கொண்டேன்னு சொல்லியிருக்க, இது எவ்வளோ பெரிய குற்றம் தெரியுமா நீ சொன்னது, எதனால நீ இந்த மாதிரி போய் சொன்னு சொல்லிட்டு கேட்கும்போது இப்போ ஃப்ளாஷ்பேக் ஒன்று ஓப்பன் ஆகும். அப்போ லூசி என்ன சொல்லுவான்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து அமெரிக்காவில் இருந்தேன், அமெரிக்காவில் வந்து எனக்கு வந்து 7 பிரதர்ஸு, அதில் ஒருத்தர் வந்து இறந்து போயிட்டான். அவன் எப்படி இறந்தான்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ட்ரீ மேலே ஏறி கிளைம் பண்ணி ட்ராயிங் பண்ணுறதுக்கு போவேன். அப்போ வந்து என்னோடய 7 பிரதர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா என்னை பார்த்து வந்து கல் எடுத்து சும்மா சும்மா அடித்து விளையாடுவாங்க. அப்போது ஒரு தடவை வந்து ஒரு என்னோடய எல்டர் பிரதர் வந்து என்னை அடிக்கும்போது நான் வந்து தள்ளி விட்டேன். தள்ளி விடும்போது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி விழுந்துட்டான். விழுந்ததுக்கப்புறமா எதில் அடிபட்டது பார்த்து ஒரு ஆணி வந்து ஒரு பிளைவுட்டில் இருந்தது, அந்த பிளைவுட்லேருந்து அவன் தலையில் வந்து ஏறிடுச்சு. அப்படி விழுந்து அவன் வந்து இறந்துட்டான். ஹாஸ்பிட்டல் போனதுக்கப்புறமா டாக்டர் சொல்கிறாங்க இது வந்து உன்னோட தப்பு இல்லை லூசி, நீ எதுவும் ஃபீல் பண்ணாதுன்னு. அதுலேருந்து ஒரு 3 வருஷம் வந்து அவள் வந்து எங்கேயுமே வந்து யார்கிட்டையும் பேசலை. அந்த டைமில் வந்து அவங்க குடும்பமும் வந்து இவளை வந்து ஹேட் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்படி இருக்கும்போது இவள் வந்து 11வது வயசில் வந்து என்ன பண்ணான்னா ஜாப்பனீஸ் கற்றுக்க ஆரம்பித்தா. அதாவது இந்த ஊரை விட்டு ரொம்ப தூரம் நம்ம போயிடணும், ஸோ அதனால் ஜாப்பனீஸ் கற்றுக்க ஆரம்பித்தா. அப்போ தான் அதனால தான் வந்து ஒரு டிரான்ஸ்லேட்டராக வந்து இவளுக்கு ஜப்பானில் வந்து வேலை கிடைச்சிது. இந்த படம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா லூசி வந்து சூப்பராக வந்து ஜாப்பனீஸ் பேசுவா. முக்கியமாக எப்படி பார்த்தீங்கன்னா இவ ஒர்க் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் டு ஜாப்பனீஸ் கன்வெர்டர் தான் வந்து டிரான்ஸ்லேட்டர் தான் வந்து ஒர்க் பண்ணுவாள். ஸோ இதால் தான் அவள் வந்து அந்த ஊரை விட்டுட்டு இங்கே வந்தா. ஸோ இப்போ வந்து போலீஸ்க்கு வந்து கேஸ் கிளியர் ஆகிடுச்சு. பட் என்ன தான் இருந்தாலும் கேட்பா எப்படி நீ வந்து அவளை சாவடிச்சு சொல்லு சொன்னீங்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்க போலீஸு. அதுக்கு அவள் சொல்லுவாள் இல்லை அவள் என்னை ஏமாத்துனது உண்மைதான் போல, அதனால தான் அவளை வந்து நான் சாவடிக்கணும்னு நினச்சேன், எனக்கோ நான் பண்ணல இல்லைங்களா என்னை விட்டுடுங்கன்னு சொல்லி கேட்பேன். ஸோ ஆப்வியஸ்லி கேஸும் வந்து இவ பக்கம் ஸ்ட்ராங்காக இருக்காது. ஸோ அதனால் போலீஸ் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் இவன் வந்து ஸ்ட்ரைட்டாக எங்கே போவான்னு பார்த்தீங்கன்னா டகேவோட வீட்டுக்கு போவான். டகேவோட வீட்டுக்கு வந்து இவளோட ஃபைல் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க, அதாவது அந்த பொண்ணுங்க ஃபோட்டோலாம் முதலே வச்சுருந்தான்னு சொன்னீங்களா. அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கப்புறமா தெரியுது இவரோட லூசியோட ஃபோட்டோஸ் நிறைய எடுத்திருப்பான், அதெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பான். அப்படியே பின்னாடி ஃபாலோ பேக்கில் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா லில்லியோட ஃபோட்டோஸும் வரும். லில்லியோட ஃபோட்டோஸ் வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சந்தோஷமாக இருக்கிற ஃபோட்டோ வரும், அதுக்கப்புறமா கொஞ்சம் பயப்படுற மாதிரி ஒரு ஃபோட்டோ வரும். அவள் வந்து ரியலைஸ் பண்ணுவாள் இந்த கேப் இந்த மொமெண்ட்டுக்கு முன்னாடி அவள் எந்த ஒரு
ஓ அந்த லில்லி வந்து எந்த ஒரு ஸ்டேட்டில் இருந்திருப்பான்னு சொல்லிட்டு ரியலைஸ் பண்ணுவாள். அப்படி ரியலைஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஃபோட்டோஸ் வந்து மாற ஆரம்பிக்கும். அந்த மாதிரி மாறும்போது எந்த மாதிரி ஃபோட்டோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா லில்லி வந்து அழுகிற மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்கும். கடைசியில் ஒரு சஸ்பென்ஸ் ஒன்று வைப்பாங்க, லில்லி வந்து செத்து போன மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்கும், அதுவும் கீழே விழுந்து பின் மண்டிலேருந்து ரத்தம் வர மாதிரி. ஸோ இவளுக்கு வந்து ஷாக் ஆகிடும். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா இவள் எங்கெங்கெல்லாம் போகிறாலோ இவளை சுற்றி வந்து டெத்து நடந்துக்கிட்டே இருக்குது. முதல்ல வந்து அந்த மியூசிக் கிளாஸில் ஒன்று சொன்னேன் இல்லைங்களா, அவங்களும் கீழே விழுந்து பின் மண்டையிலேருந்து அடிபட்டு செத்துருக்காங்க. இவளோட அண்ணனும் வந்து பின்னாடி மண்டையில் அடிபட்டு செத்துருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த பொண்ணும் இவளும் வந்து அடிபட்டு செத்துருக்கிறான், அதாவது மண்டையிலேயே அடிபட்டு செத்துருக்கான். ஸோ இவளை எங்கெங்கெல்லாம் இவள் போகிறாலோ இவளை வந்து டெத்து வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இவளுக்கு ஒரு வந்து ஒரு ஃபீல் ஒன்று இருக்கும். அதனால இவள் வந்து ரொம்ப 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 டிப்ரெஸ்ட் ஆகிடுவா. அடுத்த சீன் கட் பண்ணால் இவள் வந்து எங்கே இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா ரைட்டை வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு இதை ரிப்போர்ட் பண்ணலான்னு போவா. அப்போ வந்து இவளை என்கொயரி பண்ணுற போலீஸ் வந்து அங்கே இருக்க மாட்டாங்க. அங்கே அதுக்கப்புறமா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இவள் வந்து வீட்டுக்கு வந்துடுவா. வீட்டுக்கு வந்து பார்த்தா டகே வந்து உட்காந்துட்ருப்பா. டகே வந்து கேட்பான், உனக்காக நான் ரெண்டு நாளாக வெயிட் பண்ணிட்டுருக்கிறேன், நீ எங்கே போனேன்னு சொல்லிட்டு கேட்பான். அப்போ லூசி சொல்லுவா, நான் வந்து போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து. டகே கேட்பான், போலீஸ் கிட்டே நீ என்ன சொன்னேன்னு கேட்பான். அதுக்கு லூசி சொல்லுவா, நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் உண்மையானே. அதுக்கப்புறமா இவ டகே வந்து இவளை கட்டி பிடிச்சிட்டு அழுவான், நம்ம இங்கே இருக்க வேணாம், நம்ம வந்து என்னோடய ஹோம் டவுனுக்கே போயிடலாம், இல்லாட்டி நார்த் ஃபாரில் எங்கேயாவது போயிடலாம், இல்லாட்டி சவுத் ஃபாரில் எங்கேயாவது போயிடலாம், நம்ம இங்கே இருக்கவே தேவையில்லைன்னுவான். அப்போ வந்து லூசிக்கு வந்து கொஞ்சம் கன்வின்ஸ் ஆகிற மாதிரி ஆகிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இவளை வந்து அடிச்சிருவான். அடித்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டகேக் சம்மக்கம் வரும். கட்டி போட்டு கழுத்து நினச்சி பண்ணலான்னு பார்க்கும்போது பக்கத்தில் இருக்க ஒரு ஃபிஷ் டேங்க் எடுத்து அவன் மண்டையை போட்டு உடச்சிருவான். மண்டையை போட்டு உடச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி அந்த டெத்தெல்லாம் எப்படி நடந்ததோ அதே மாதிரி இந்த இவனோட டெத்தும் நடந்திருக்கும். அதாவது மண்டையில் பின்னாடி அடிபட்டு செத்துருவான். இதுக்கு அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா அவள் வந்து அந்த மியூசிக் கிளாஸ்க்கு போவாள். மியூசிக் கிளாஸில் அவங்க மென்டார்கிட்ட வந்து சொல்லுவாள், இந்த குருக்கிட்ட வந்து சொல்லுவாள், நான் சொன்னேன் இல்லைங்களா டெத்து எங்கே போனாலும் நான் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது, நான் யாரை ரொம்ப நேசிக்கிறேனோ அவங்க எல்லாரையும் வந்து ஒரு விதத்தில் இறந்து போடுறாங்க, அதுவும் ஒரே மாதிரி தான் இறந்து போகிறாங்க. முதல்ல வந்து என்னோடய அண்ணன், அதுக்கப்புறம் இந்த மியூசிக் டீச்சர், அதுக்கப்புறம் என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட் லில்லி, அப்புறமா நான் காதலிச்சவனே வந்து நான் என் கையாலேயே வந்து கொல்ற மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சோ தெரியாமையோ நான் காரணமாயிட்டேன், ஓகேங்களா. ஸோ வந்து என்னை வந்து டெத் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது, நான் வந்து வாழவே தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லுவாள். அப்போ வந்து அந்த மியூசிக் டீச்சர் வந்து சொல்லுவாங்க, அப்படி நினைக்காத, இந்த கொலைக்கெல்லாம் நீ காரணமே கிடையாது. அப்படின்னு பார்த்தா ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வந்து நான் வந்து ஸ்டெப்ஸில் வந்து வேக்ஸிங் பண்ணுவேன், அதாவது பாலிஷ் பண்ணுவேன். ஆனால் நான் என் டைம்னு பாரு, நான் பாலிஷ் பண்ணி எமோட்டோ கிட்டே காலையில் தான் நான் சொன்னேன் இந்த மாதிரி மேலே வரும்போது கொஞ்சம் பார்த்துவான்னு சொல்லிட்டு. ஏன்னா ஜாப்பனீஸ் லேடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாக்ஸ் மாதிரி ஒன்று போடுவாங்க பார்த்திங்கிறீங்களா, அந்த சாக்ஸ் வந்து ஸ்லிப்பரி ஆகும். ஸோ நான் அவங்கக்கிட்ட சொல்லியும் வந்து அவள் வந்திருக்கா, வந்து வந்து ஸ்லிப்பாகி விழுந்தா. ஸோ அப்படின்னு பார்த்தோன்னா இந் எமோட்டோ செத்ததுக்கு நான் தான் காரணமானு கேட்பா. அதுக்கப்புறமா வந்து ஒரு சைலன்ஸ் ஒன்று போகும். அதுக்கப்புறமா கேமரா வந்து லூசி கிட்ட வந்து ஸ்டாட்டிக்காக நிற்கும். லூசி வந்து அப்போ வந்து ரியலைஸ் பண்ணுவாள், ஸோ இவங்க எல்லாரோட டெத் வந்து எங்கேயும் கோஇன்சிடென்ஸ் இல்லை, எதாச்சு தான் அவங்களோட டெத்தில் வந்து ஒரே மாதிரி நான் தான் பார்த்துருக்கேன். ஸோ இது இந்த தப்பு வந்து என் மேலே எதுவும் இல்லை, ஸோ நான் சின்ன வயசுலேருந்து நான் கரெக்டாக தான் இருந்திருக்கேன் சொல்லிட்டு, அதாவது டைலாக்கே இல்லாமல் நம்மக்கிட்ட வந்து கன்வின்ஸ் பண்ணி விட்ருப்பாங்க டேரக்டரை. அது அவ்வளோ சூப்பரான சீன்ங்கிறது. கடைசி ஃப்ரேமும் ஒரு 30 செகண்டுக்கு ஸ்டாட்டிக்காக வச்சுருப்பாங்க. இந்த படம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் போகாது, பட் வந்து சூப்பராக போகும். இந்த படத்தோட ஃபீமேல் லீட் அதாவது ஆலிசா விக்கெண்டர் செம்ம ஆக்டிங், உங்கள் கண்டிப்பாக உங்களோட ஃபேவரட் ஆக்ட்ரஸ் லிஸ்ட்டில் கூட சேர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க, ஸ்ட்ராங் பர்ஃபார்மன்ஸு. படத்தில் மொத்தம் 5 கேரக்டர் தான். ஒன்று வந்து நம்ம ஹீரோயின், அதுக்கப்புறமா லில்லி, அதுக்கப்புறம் இந்த மியூசிக் டீச்சர், அதுக்கப்புறம் இந்த பாபு, அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ டகே. இவங்க மொத்தம் 5 கேரக்டர் தான் மெயினாக வருது. அதில் 4 கேரக்டர் தான் முக்கியமாக வந்து நிறைய இடத்துல வருவாங்க. ஸோ சூப்பராக வந்து ப்ளே பண்ணியிருப்பாங்க. மஸ்ட் வாட்ச் மூவி கூட சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு ஒரு சைக்கலாஜிக்கல் படம்லாம் உங்களுக்கு பிடிக்கும், அந்த டைமில் ஸ்லோவாக இருக்கிற படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். என்னோட எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கூட பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க. என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கேன், அதில் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதா இருந்தால் ஃபாலோ பண்ணலாம். இன்னொரு கூடிய சீக்கிரத்தில் ஒரு நல்ல படத்தோட ரிவ்யூ ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் உங்கள் எல்லோரும் மீட் பண்ணுறேன். Until then, thank you. Bye-bye. Praveen.